वेलकम टू इरेका नीट फिजिक्स इनकी नम्बर डिस्कस पड़पर टापिक लॉस ऑफ मोशन फ्रिक्शन नीटल फ्रिक्शन टाइप क्वेश्चन केपा अद्कान कॉन्सेप्ट वीडियो नम्बर क्लियर पड़ी के फ्रिक्शन अभी एदेमें कॉन्टेक्ट रे आबजेक्ट न्रियेट आगक इतर फ्लोर वोचिक्ला और फ्लोर मेल एद्स और ब्लॉक अब रेडो सर्फेस वो स्मूतना अंदर फ्रिक्शन आना अंत सर्फेस वो माइक्रोस्कोपिक व्यूव रोम एनलार्ज पड़ी पाता अब प्राक्टिकल नॉन यूनिफॉर्म सर्फेसा रे आबजेक्टेमें इरेगुलरिटीज़ अंत फ्रिक्शन फोर्स वो डेवलप आगे इत वेमेंदा सब नेर नम्बर फ्रिक्शन फोर्स वो हेल्पिंग फोर्स एक्साप्ल नम्बर ओडुद्वे नमक फ्लोर नो फ्रिक्शन अब पासीबल आना फिजिक्स मेजारिटी एरिया फ्रिक्शनल फोर्स और लास्ट मेकिंग फोर्स और अपोसिंग फोर्स फोर्स वो रे कॉन्टेक्ट सर्फेस पैरलल बिहेव पड़ो सर्फेस एपड़ी अदरल डायरेक्शन बिहेव पड़ो फोर्स एक्सटर्नल फोर्स आक्ट पड़क इब्जेक्ट मूव पड़क और फोर्स अप्ले पड़ोन अंत एक्सटर्नल फोर्स डायरेक्शन आक्ट पड़ो अपोसिट डायरेक्शन फ्रिक्शनल फोर्स இந்த ஃபோர்ஸோட அளவுல அது இருக்காது எப்பயுமே ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ்ங்கிறது ஒரு ஸ்மால் அமௌண்ட் இருக்கக்கூடிய ஒரு ஃபோர்ஸ் தான் ஓகே இதில் என்னென்ன டைப் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தலாம் ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸில் நம்ம மேஜராக டிஸ்கஸ் பண்ண போகிறது ரெண்டே ரெண்டு டைப்பு ஒன்று வந்து ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் இன்னொன்று வந்து கைனடிக் ஃபிரிக்ஷன் இது போக ஃப்ளூயிட் ஃபிரிக்ஷன் இன்டர்னல் ஃபிரிக்ஷன் ரோலிங் ஃபிரிக்ஷன் அந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது நமக்கு நீட்டில் பெரும்பாலும் கேட்கக்கூடியது வந்து ஸ்டாட்டிக் அண்ட் கைனடிக் அந்த ரெண்டு தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் பற்றி நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட் இது வந்து ஒரு செல்ஃப் அட்ஜஸ்டிங் ஃபோர்ஸ்னு சொல்லுவோம் செல்ஃப் அட்ஜஸ்டிங் ஃபோர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு ஃப்ளோரில் ஒரு பிளாக் வச்சுருக்கோம் இப்போ நம்ம ஒரு 10 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுத்து இதை நான் தள்ளுறேன் சரிங்களா அப்போ இது ரெஸ்டில் இருக்குது ரெஸ்ட்டில் இருக்குன்னு வச்சுக்கோ 10 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுக்கல அதுக்கு பதிலாக வெயிட் இருக்க மாதிரி வச்சுக்கலாம் இதில் ஒரு மாஸ் இருக்குது மாஸ் வந்து 1 kg அப்போ வெயிட் என்ன இருக்கும் டவுன்வர்ட் வந்து ஒரு வெயிட் ஆட் பண்ணும் வெயிட் வந்து எம் இன்ட்டு ஜி மாஸ் இன்ட்டு ஸ்மால் ஜி ஸ்மால் ஜி வந்து 10 m/s² எடுத்துட்டோம்னா 10 N இருக்குமா ஓகே இந்த 10 N இருக்குது அப்படின்னா இதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஒரு நார்மல் பிஹேவ் பண்ணும் ஃபோர்ஸ் வந்து எப்பயுமே பேராக தான் எக்ஸிஸ்டாக இருக்கும் இல்லையா நியூட்டன்ஸோட தேர்ட் லா சொல்கிறபடி எல்லா ஆக்ஷனுக்கும் ஒரு ரியாக்ஷன் இருக்குது அதுக்கு ஒரு ஆப்போசிட் டைரெக்ஷனில் இங்கே வந்து ஒரு நார்மல் ஃபோர்ஸ் ஏன் நார்மல்னு சொல்கிறோம் இது வந்து இந்த ஃப்ளோருக்கு 90 degrees இருக்கும் இந்த கான்டெக்டிங் சர்ஃபேஸ் எப்படி இருக்கும் அதுக்கு 90 degrees இருக்கும் 90 degrees இருக்கக்கூடிய லைனை வந்து நம்ம மேத்ஸில் நார்மல் லைன்னு சொல்கிறோம் அதனால இந்த ஃபோர்ஸ் வந்து நார்மல் ஃபோர்ஸ் எண்ணில் டினோட் பண்ணுறோம் இந்த சர்ஃபேஸ் இந்த மாதிரி இருக்குது இல்லை இன்க்ளைனில் ஒரு சர்ஃபேஸ் இருக்குது அதில் ஒரு பிளாக் இருக்குது வெயிட் எப்பயுமே டுவர்ட்ஸ் இந்த மாதிரி தான் ஆக்ட் பண்ணும் இப்போ நான் இதுக்கு ஆப்போசிட்டாக அப்படியே நார்மல் வரையக்கூடாது நார்மல்ங்கிறது இந்த ஃப்ளோருக்கு நார்மல் அப்போ நான் இங்கேருந்து தான் பார்க்கணும் இதிலேருந்து இப்படி ஆக்ட் பண்ணும் நார்மல் லைனு அப்போ சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் அது வந்து மாறும் நார்மலுங்கிறது பர்பர்டிகுலர் லைன் இந்த மாதிரி நார்மல் இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்போ இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா இதோட வெயிட்னால இந்த வெயிட் இருக்கும் போதே இந்த வெயிட்டை வந்து அது பிடிச்சி வச்சுருக்கோம் இந்த வெயிட்டை நம்ம வந்து ஈஸியாக மூவ் பண்ணிட முடியாது ஒரு ஃப்ரிக்ஷன்லெஸ் ஸ்மூத்தான சர்ஃபேஸில் உள்ள மாதிரி இந்த நான் ஸ்மூத்தர் சர்ஃபேஸில் வந்து நம்ம மூவ் பண்ணிட முடியாது அதுக்கு நம்ம ஒரு எக்ஸ்டர்னலாக தேவையான ஃபோர்ஸ் கொடுக்கணும் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸுக்கு அகேன்ஸ்டாக நம்ம ஒரு ஒர்க் பண்ணணும் அப்படின்னா தான் இதை மூவ் பண்ண முடியும் அப்போ அந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஸ்மால் எஃப்ல போகிறேன் ஸ்மால் ஃபோர்ஸ் ஃப்ரிக்ஷனுங்கிறது அதனால் ஸ்மால் எஃப்எஸ் வந்து எதுக்கு ப்ரொபோஷனலாக இருக்குன்னா இந்த நார்மலுக்கு ப்ரொபோஷனலாக இருக்குது இந்த நார்மலுங்கிறது எதனால் வந்திருக்கு இந்த வெயிட்னால தான் வந்திருக்கு இந்த இடத்துல இந்த கொடுத்துருக்கூடிய கேஸுக்கு வெயிட்டுக்கு ஈக்குவலாக நார்மல் இருக்கும் அப்போ தான் இந்த ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டில் இருக்கிற அர்த்தம் இல்லையா ரெண்டே ரெண்டு ஃபோர்ஸ் தான் இந்த பாடி மேலே ஆக்ட் பண்ணுது ஒரு ஃபோர்ஸ் வந்து டவுன்வர்ட் இருக்கக்கூடிய வெயிட்டு இன்னொன்று வந்து அப்வர்ட் இருக்கக்கூடிய நார்மல் இந்த ஆப்ஜெக்ட் வந்து கீழே தரையை உடச்சிட்டு கீழேயும் போகாது ஏன் அப்படின்னா ஏன்னா அதை நார்மல் வந்து பேலன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கு நார்மல்னால மேலேயும் பறந்து போகாது ஏன்னா கீழே வெயிட்டு பேலன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கு அப்போ இந்த ரெண்டு ஃபோர்ஸும் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டில் இருக்கிறனால தான் இந்த ஆப்ஜெக்ட்டு இதே இடத்துல ரெஸ்ட்டில் இருக்குன்னு அர்த்தம் சரியா இப்போ ரெண்டு ஃபோர்ஸ் ஒன்று ஒன்று காமன்சேட் பண்ணிடுச்சுன்னா இந்த வெயிட்டுக்கு ஈக்குவல் அந்த நார்மல் இருக்கும் இந்த கேஸில் இந்த நார்மலுங்கிறதும் 10 N தான் ஒருவேளை இது வெயிட்டு கூடிடுச்சு இதோட மாஸ் வந்து 1 kg பதிலாக 2 kg போட்டோம்னா 20 N இருக்கும் அப்போ அந்த மாசிவான ஆப்ஜெக்டை தள்ளுறது இதை விட இன்னும் கொஞ்சம் சிரமமாக இருக்குமா அப்போ என்ன அப்படின்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அதை விட இன்னும் அதிகமாக இருக்குது அப்போ இது 30
நியூட்டன் ஆயிடுச்சு, மாஸ் இன்னும் கூடிடுச்சு. அப்போ நம்ம வெளியேருந்து சப்ளை பண்ண வேண்டிய ஃபோர்ஸ் இன்னும் அதிகமாக தேவைப்படும். அப்போ என்னென்னா அந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸும் டெவலப் ஆகிட்டே இருக்குது. அதனால தான் நம்ம எஃப் வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு என்னன்னு கொடுத்துருக்கோம். நார்மல் இன்க்ரீஸாக ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸும் இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ ஃபிசிக்ஸில் நம்ம எப்பயுமே என்ன செய்வோம், இந்த ப்ரொபோஷனாலிட்டி எடுக்கணும்னா வி நீட் டு இன்க்ளூட் அ கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட் வந்து மியூ எஸ்ன்னு போட்டுக்கிறேன். மியூ எஸ்ங்கிறது என்னென்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் கான்ஸ்டன்ட் வேல்யூ. இது எதுக்கு கான்ஸ்டன்ட் அப்படின்னா இந்த சர்ஃபேஸை பொறுத்து கான்ஸ்டன்ட், இந்த ரெண்டு கான்டக்டிங் பாடிஸோட கான்டாக்டில் இருக்கக்கூடிய சர்ஃபேஸை பொறுத்து இது எப்பயுமே கான்ஸ்டன்ட். ஒவ்வொரு கேஸுக்கும் வேறு, நம்ம இந்த உடன் பிளாக் பதிலாக வேறு ஏதாவது ரஃபான இன்னொரு அயன் பிளாக் எடுக்கிறோம், இன்னொரு ஒரு கிளாஸ் பிளாக் எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு மாறிக்கிட்டே போகும் மியூஎஸோட வேல்யூ. ஆனால் இந்த பேருக்கு அந்த கான்டக்டிங் சர்ஃபேஸ் கான்டக்டில் இருக்கக்கூடிய ஏரியாவுக்கு இது கான்ஸ்டன்ட். ஒவ்வொரு கேஸுக்கும் அது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இந்த மியூஎஸுக்கு என்ன யூனிட் இருக்கும், மியூஎஸுக்கு ரீ அரேஞ்ச் பண்ணிங்கன்னா எஃப்எஸ் பை என்னு வருமா. எஃப்ங்கிறதும் ஒரு ஃபோர்ஸு, நார்மலுங்கிறது ஒரு ஃபோர்ஸு, இது வந்து யூனிட்லெஸ் குவான்டிட்டி. சரிங்களா, மியூஎஸ்க்கு யூனிட் கிடையாது. ஓகே, இந்த மியூஎஸ்ஸை வச்சுக்கிட்டு தான் நம்ம எஃப்எஸ் ஃபிக்ஸ் பண்ணுறோம். இது ஏன் செல்ஃப் அட்ஜஸ்டிங் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இந்த எஃப்எஸ் என்ன செய்யும், நம்ம வெளியேருந்து ஃபோர்ஸே கொடுக்காத வரையும், இதை மூவ் பண்ணுறதுக்கு ஃபோர்ஸே கொடுக்காத வரையும் ஜீரோவாக இருக்கும். திரும்ப நான் ஒரு 1 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா இது 1 நியூட்டனாக இன்க்ரீஸ் ஆகும். எது ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ், ஆப்போசிட் டைரக்ஷனில் பிஹேவ் பண்ணக்கூடிய ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ நானும் 1 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுத்துருக்கேன், ஆப்போசிட் டைரக்ஷனில் 1 நியூட்டன் ஃபோர்ஸ் இருக்குது, அதுக்கு அப்போ ஆப்ஜெக்ட் நகராது. திரும்ப நான் 2 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுக்குறேன், இதுவும் என்னவாகும், 2 நியூட்டனாக இன்க்ரீஸ் ஆகும். 3 நியூட்டன் கொடுக்குறேன், 3 நியூட்டனாக இன்க்ரீஸ் ஆகும். இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். எப்போ வரையும் அப்படின்னா இதுக்கு ஒரு லிமிட் இருக்கும். சே இந்த 2 கான்டக்டிங் சர்ஃபேஸ்க்கு அது ஒரு 5 நியூட்டன் தான் மேக்ஸிமம் போக முடியும் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். அப்போ என்ன பண்ணுவேன், 4 நியூட்டன் கொடுக்கும்போது அது 4 இன்க்ரீஸ் ஆகும், 5 நியூட்டன் கொடுக்கும்போது 5 இன்க்ரீஸ் ஆகும், 6 நியூட்டன் கொடுக்கும்போது தான் இந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகும். ஏன்னா இந்த இடத்துல 5 நியூட்டன் வரையும் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்குது, நம்ம 6 நியூட்டன் சப்ளை பண்ணுறோம். சப்ளை பண்ணோம்னா இந்த ஆப்ஜெக்ட் வில் டென் டு மூவ் இன் ஃபார்வர்ட் டைரக்ஷன் ப்ளஸ் எக்ஸ் டைரக்ஷன். அப்போ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸை விட எப்போ நம்ம கொடுக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கோ அப்போ தான் அந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகும். ஒரு செர்டைன் லிமிட் வரையும் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இதுக்கு மேலே ஏன் இன்க்ரீஸ் ஆகலை அப்படின்னா அதோட ப்ராப்பர்ட்டி அப்படி தான், இது இட் இல் ஹாவ் ஒரு செர்டைன் ரேஞ்ச் ஆஃப் வேல்யூ. அப்போ இந்த ரேஞ்சை தான் நம்ம என்ன சொல்கிறோம், இதை வந்து செல்ஃப் அட்ஜஸ்டிங்னு சொல்கிறோம். அதுவாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போதா, இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிறத நம்ம செல்ஃப் அட்ஜஸ்டிங்னு சொல்கிறோம். அது எவ்வளோருந்து எப்படி இருக்கும் அப்படின்னா 0 FL வரை இருக்கும். FL அப்படிங்கிறது என்ன, இதோட மேக்ஸிமம் வேல்யூ இருக்கு இல்லையா, அதை தான் நம்ம FLன்னு சொல்கிறோம், லிமிட்டிங் ஃபோர்ஸ். ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனோட மேக்ஸிமம் வேல்யூவை நம்ம லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்னு சொல்கிறோம். ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனுக்கு ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ் இருக்குது, 0 மேக்ஸிமம் வேல்யூ வரை இருக்கும். இது 5 நியூட்டன் காமனாக சார்னா காமன் கிடையாது, நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்லியிருக்கேன், கேஸ் டு கேஸ் மாறலாம். அப்போ அந்த கேஸுக்கான அதோட மேக்ஸிமம் வேல்யூ நம்ம என்ன சொல்கிறோம், லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்னு சொல்கிறோம். அப்போ இதில் ஸ்டாண்டர்டாக இவ்வளோதான் அப்படின்னு கிடையாது, இது எதை வச்சு டிட்டர்மைன் பண்ண முடியும், நம்ம எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸை வச்சு இது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ இட் இஸ் செல்ஃப் அட்ஜஸ்டிங் ஃபோர்ஸ், இதோட மேக்ஸிமம் வேல்யூ தான் FL. செகண்ட் டைப் தான் கைனடிக் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸு. கைனடிக் அதோட நேம்லேயே இருக்குது, கைனடிக்னா மோஷனில், மோஷனில் இருக்கும் போது அதோட ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் என்ன இருக்கும். எப்பயுமே இந்த கைனடிக் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனோட கம்மியாக தான் இருக்கும். ஒரு கிராஃப் சொல்லியிருப்பாங்க, ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் வந்து 0 இருக்கும், நம்ம எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணால் அது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸு ஆர் அதோட வாட் இட் இஸ் மாஸ்னால ஒரு வெயிட் இருக்கு இல்லையா, அதனால் கூட இது இன்க்ரீஸ் ஆகலாம். நார்மலை பொறுத்து, நார்மல்னு வச்சுக்கலாம், நார்மல் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். செர்டன் ரேஞ்ச் வரையும் போகும், அதோட மேக்ஸிமம் ரேஞ்சு தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், லிமிட்டிங் வேல்யூன்னு சொல்லுவோம். எஃப்எஸோட மேக்ஸிமம் வேல்யூ வந்து லிமிட்டிங் வேல்யூன்னு சொல்லுவோம், எஃப்எல். லிமிட்டிங் வேல்யூ போயிடும், அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, லிமிட்டிங் வேல்யூ தாண்டிடுச்சு அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ரா சப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸ்னால அந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். அப்படி மூவ் ஆயிடுச்சு அப்படின்னா அதோட ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் கொஞ்சம் குறைஞ்சிரும், ஸ்லைட் குறைஞ்சிரும், குறைஞ்சதுக்கப்புறம் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இப்போ இந்த மூவிங்கில் உள்ள கான்ஸ்டன்ட் ஃப்ரிக்ஷனை தான் நம்ம எஃப்கேன்னு சொல்கிறோம், கைனடிக் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். எஃப்கேங்கிறது கைனடிக் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். எப்பயுமே இந்த எஃப்கே வந்து எஃப்எல்ல விட கம்மியாக இருக்கும், இட் இஸ் லெஸ் தென் எஃப்எல். லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனோட மேக்ஸிமம் வேல்யூட கம்மியாக தான் இருக்கும். இதை விட ரோலிங் ஃப்ரிக்ஷனுக்கு ஒரு இருக்குது, எஃப்ஆர் ரோலிங் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸு, அது இதை விட கம்மியாக இருக்கும். இருக்கிறதுலேயே அதிகமான ஃப்ரிக்ஷன் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னா லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் தான் அதிகமாக இருக்கும், அதே ஆப்ஜெக்ட்டுக்கு அதே கான்டக்டிங் சர்ஃபேஸுக்கு. அதோட எஃப்கே அதை விட கம்மியாக இருக்கும்,
கைனடிக்னால் இருக்கக்கூடிய ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸு, ரோலிங்னால் இருக்கக்கூடிய ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அதை விட கம்மியாக இருக்கும். ஓகே, இப்போ இந்த கைனடிக் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறது, அதில் எழுதுகிற மாதிரியே தான் ஃபார்முலா. இதில் எஃப்கே எழுதிக்கிறோம், மியூகே கேபிட்டல் என், இந்த எண்ணுங்கிறது ஒன்றும் இல்லை, வெயிட்டு தான் எம்ஜி. சில கேஸில் இன்க்ளைனில் இருந்துச்சுன்னா அந்த எம்ஜியோட ரெஸ் வாட்டர் டெஸ்ட், எம்ஜி காஸ் திட்டா எம்ஜி சைன் திட்டான்னு அதோட ரெசொல்யூஷன் ஆஃப் வெக்டாரை யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். அது அந்த கேஸ் வரும்போது நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். சில ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ணால் இதை இன்னும் பெட்டராக லேர்ன் பண்ணிக்கலாம். ஒரு டைப் ஒன்று ஒரு இந்த ப்ராப்ளம் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு நான் ஸ்மூத்த சர்ஃபேஸில் ஒரு பிளாக் இருக்கு, இந்த பிளாக் வந்து சம் 2 kg மாஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம், சரிங்களா. இந்த பிளாக்கை ஒரு 2 N ஃபோர்ஸ் கொடுத்து நம்ம இழுக்கிறோம், இழுக்க ட்ரை பண்ணுறோம், அதை மூவ் பண்ண முடியுதா அப்படின்னு ட்ரை பண்ணுறோம். இதில் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் மியூ எஸ் இப்போதைக்கு ரெஸ்ட்டில் இருக்குது, ரெஸ்ட்டில் இருக்குது, மியூ எஸ் வந்து யூஸ் பண்ணிடுவோம். மியூ எஸ் வந்து 0.2 வச்சுக்கலாம், நோ யூனிட்டு. மாஸ் வந்து என்ன சொன்னேன், 2 kg சொன்னேன். இப்போ மாஸ் 2 kg இருந்துச்சுன்னா டவுன்வர்டு இதில் வந்து ஒரு வெயிட் ஆட் பண்ணும் இல்லையா. இந்த வெயிட் வந்து எவ்வளோ இருக்கும், வெயிட்டுங்கிறது என்னது, எம் இன்ட்டு ஜி. அப்போ 2 × g வேல்யூ 10 வச்சுக்கலாம். அப்போ என்ன வருது, 20 N டவுன்வர்டு வந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் பண்ணுது. இந்த 20 N ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக ஒரு நார்மல் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணணும், அது வந்து அப்வேர்டு இருக்கும், இதுக்கு பேர் நார்மல். ஓகே, நான் இப்போ இதில் என்ன கேட்குறேன்னா, இந்த ஆப்ஜெக்ட் நம்ம கொடுத்த 2 N ஃபோர்ஸ்னால் மூவ் ஆகுமா, மூவ் ஆச்சுன்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் என்னவாக இருக்கும், அப்படி இது மூவ் ஆச்சுன்னா என்ன ஆக்சலரேஷனில் மூவ் ஆகும். ஸோ நான் என்ன கேட்குறேன், ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எவ்வளவு, இந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆனால் ஆக்சலரேஷன் எவ்வளவு, இந்த மாதிரி தான் நமக்கு க்வெஸ்சன்ஸ் கேட்குறாங்க. ஸோ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸு நமக்கு ஃபார்முலா தெரியும். அதுக்கு முன்னாடி மேக்ஸிமம் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்னு நான் எழுதுகிறேன், மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் என்னவாக இருக்கும், இல்லை FL என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இதுக்கான ஃபார்முலா என்ன, மியூ எஸ் இன்ட்டு என், மியூ எஸ்ங்கிறது 0.2 கொடுத்துருக்காங்க, என் வந்து இதுக்கு ஈக்குவல் தானே, டபிள்யூக்கு ஈக்குவல், அப்போ அது 20 வருது. ஃபோர் நியூட்டன், இந்த 4 N பாருங்கள். ஸோ இதோட மேக்ஸிமம் வேல்யூ எஃப்எல்னு வச்சுக்கலாம், இந்த எஃப்எல் வந்து கிரேட்டர் தென் என்னவாக இருக்குது, நம்ம சப்ளை பண்ணக்கூடிய 2 N ஃபோர்ஸோட அதிகமாக இருக்குது, எஃப் எக்ஸ்டர்னல் நம்ம சப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸோட அதிகமாக இருக்குது. அப்போ இந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுமா, அப்போ ஃபஸ்ட்டு என்னவாக இருந்திருக்கும், நம்ம ஃபோர்ஸ் கொடுத்த உடனே அது 0 அந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். எது வரை இன்க்ரீஸ் ஆகும், அதோட மேக்ஸிமம் கெப்பாசிட்டி வந்து 4 N. அப்போ 4 N அதோட மேக்ஸிமம் கெப்பாசிட்டி இருந்துச்சுன்னா அந்த 4 N அதிகமாக நம்ம ஃபோர்ஸ் கொடுக்கும்போது தான் இந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகும். அப்போ இந்த ஆப்ஜெக்ட் வந்து இந்த கேஸுக்கு கொடுத்துருக்கூடிய 2 N ஃபோர்ஸ் கொடுத்தோம்னா, 2 N ஃபோர்ஸ் கொடுத்தா இது வந்து மூவ் ஆகாது. அப்போ மூவ் ஆகலைன்னா அதுக்கு ஆக்சலரேஷன் இருக்காது. அப்போ இந்த கண்டிஷனில் இதோட ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் என்ன அப்படின்னா 4 N எழுதக்கூடாது, எழுதுனா தப்பு. 4 N என்ன எதுனா அது மேக்ஸிமம் 4 N வரையும் டெவலப் ஆகிட்டே இருக்கும், செல்ஃப் அட்ஜஸ்டிங் ஃபோர்ஸ் இல்லையா, அதனால் மேக்ஸிமம் 4 N வரையும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போ எது வரையும் இருக்கும் அப்படின்னா எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கும், அப் டு 2 N வரையும் போகும். 2 N வரையும் தான் அப்ளை பண்ணுறோம், அது வரையும் போகும். அப்போ நம்மளால் அதை மூவ் பண்ண முடியாது, ரெண்டுமே பேலன்ஸ் ஆயிரும். இந்த பக்கம் இருக்கக்கூடிய 2 N ஃபோர்ஸும் இதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் ஆக்ட் பண்ணக்கூடிய ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸும் பேலன்ஸ் ஆயிரும், அதோட ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து ஸ்டாப் ஆயிரும், ஃபர்தராக இன்க்ரீஸ் ஆகாது. இது வந்து மேக்ஸிமம் வேல்யூ நம்ம தியரட்டிக்கலாக கால்குலேட் பண்ணிக்கிறோம், ப்ராக்டிக்கலாக அது 2 N வரையும் இந்த ஃபோர்ஸுக்கு போயிருக்கும். ஓகே, இதையே நம்ம அடுத்து ஃபர்தராக என்ன பண்ணிக்கலாம். இப்போ நான் 4 N சப்ளை பண்ணுறேன், 4 N சப்ளை பண்ணால் என்னாகும், திரும்ப இங்கே 4 N கொடுக்குறேன்னா இது 0 1 N 2 N 3 N 4 N இன்க்ரீஸ் ஆகிரும், 4 N வரையும் போகும். அப்போ என்ன ஆயிடுது, இந்த எஃப்எல்லோட வேல்யூ ஈக்குவல் டு நம்ம கொடுத்த எஃப் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஒன்று கொடுக்குறோம் இல்லையா, வெளியேருந்து கொடுக்கக்கூடிய இந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸுக்கு ஈக்குவல் ஆயிடுது. இப்போயும் ஆப்ஜெக்ட் மூவ் ஆகாது, ஆப்ஜெக்ட் மூவ் ஆகலைன்னா அதில் வந்து ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் இருக்கும், ஆப்ஜெக்ட் மூவ் ஆகாது, ஆக்சலரேஷன் இருக்காது. அப்போ இந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் எப்படி இருக்கும், எஃப்எல் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, இந்த கேஸுக்கு நம்ம எவ்வளோ சப்ளை பண்ணோம், 4 N ஈக்குவலாக இருக்கும். இங்கே 2 N தான், இங்கே 4 N. ஏன் 2 N 4 N ஆச்சு அப்படின்னா, செல்ஃப் அட்ஜஸ்டிங் ஃபோர்ஸு, நான் 2 N கொடுக்குறப்போ 2 N வரையும் போச்சு,
இப்போ 4 நியூட்டன் கொடுக்குறேன், 4 நியூட்டன் வரையும் அது போகுது. இதுலேயே நான் இன்னும் கொஞ்சம் மாற்றிக்கும், 6 நியூட்டன் சப்ளை பண்ணுறேன். இப்போ 6 நியூட்டன் சப்ளை பண்ணால் என்ன ஆகும்? இப்போ இந்த எஃப்எல் வேல்யூ இருக்கு இல்லையா, எஃப்எல் வேல்யூ வந்து எப்படி இருக்கு? இட் இஸ் லெஸ்ஸர் தென் எஃப் எக்ஸ்டர்னல். அப்படின்னா எது டாமினேட்டிங் ஃபோர்ஸு? ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் கம்மியாக இருக்குது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸோட, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்குது, ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் கம்மியாக இருக்குது. ஏன்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸோட மேக்ஸிமம் வேல்யூ எவ்வளோதான்? 4 நியூட்டன் தான். அப்போ இந்த பக்கம் ஒரு 4 நியூட்டன் ஒரு ஸ்மால் ஃபோர்ஸு, இந்த பக்கம் 6 நியூட்டன் ஒரு கிரேட்டர் ஃபோர்ஸு. ஸோ ஆப்ஜெக்ட் வில் டென் டு மூவ் இன் ஃபார்வர்ட் டைரக்ஷன். இப்போ தான் ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுது, தேர்ட் கேஸில் தான் ஆப்ஜெக்டே மூவ் ஆகுது. எப்போ? அப்போ அதோட ஃப்ரிக்ஷனல் வேல்யூ, ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனோட மேக்ஸிமம் வேல்யூட அதிகமான எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்கும் போது தான் ஆப்ஜெக்ட் மூவ் ஆகும். இப்போ அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுது அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு என்ன ஆக்சலரேஷன் இருக்கும்? ஸோ இந்த ஆப்ஜெக்ட் மேலே என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது? இந்த பக்கம் 6 நியூட்டன் ஆக்ட் பண்ணுது, இந்த இடத்துல 4 நியூட்டன் ஒரு ஃபோர்ஸ் இருக்குது. இந்த வாட் இட் இஸ் ஹரிசான்டல் டைரக்ஷனில் ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுது. இப்போ இங்கே இந்த வெயிட்டு நார்மல் இதெல்லாமே நம்ம விட்டலாம். இப்போ இதை வச்சுக்கிட்டு நெட் ஃபோர்ஸ் என்ன? எஃப் நெட்டு ரப் பண்ணி செஞ்சிடலாம். ஆறு நியூட்டன் இங்கே 4 நியூட்டன். எஃப் நெட் இஸ் ஈக்குவல் டு எம்என் ஃபார்மா தெரியும், ஏ ஈக்குவல் டு எஃப் நெட் பை எம். எஃப் நிலைக்கலாம் இல்லை எஃப் நெட் நிலைக்கலாம். நெட் ஃபோர்ஸ்னால் ஏன்னா ரெண்டு பக்கம் ஃபோர்ஸ் இருக்குன்னா நான் சொல்கிறேன். இப்போ ஆக்சலரேஷன் கால்குலேட் பண்ணுறோம். எஃப் நெட்டுங்கிறது என்னது? பெரிய ஃபோர்ஸ் மைனஸ் ஸ்மால் ஃபோர்ஸ். 6 - 4 பை மாஸ் வந்து எம்மு, 2 by 2 வரும். 1 m/s² ஆக்சலரேஷனோட ஃபார்வர்ட் டைரெக்ஷனில் இந்த பிளாக் வந்து மூவ் ஆகும் தேர்ட் கேஸுக்கு தான். டைப் 2 லாஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தா அதே கேஸை கொஞ்சம் காம்ப்ளிகேட் பண்ணிக்கலாம். புல்லிங் டைப்பு புஷிங் டைப்புன்னு ரெண்டு இருக்குது. இது வந்து புல் பண்ணுறது, இழுக்கிற மாதிரியான டைப்பு. அதே மாதிரி ஃப்ளோரு அதே டேட்டா எடுத்துக்கிறேன் நான். இதோட மாஸ் வந்து 2 kg வச்சுருந்தோம், அப்படியே இருக்கட்டும். μs வச்சுருந்தோம், இது மூவ் ஆகிறது, அதனால் நான் μk போட்டுக்கிறேன். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன். ஆனால் வேல்யூ வந்து நான் அதே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன், அது அந்த வேல்யூ இருக்குது, அது கம்மியாக தான் இருக்கும். அது 0.2 இருந்துச்சுன்னா 0.1 அந்த மாதிரி இருக்கும். இந்த கேஸ்க்கு சிமிலராக இருக்கட்டும், கம்பேர் பண்ணுறதுக்காக நான் 0.2 எடுத்துக்கிறேன். ஓகே, அதே மாதிரி நம்ம என்னென்ன கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா மூவ் ஆகுது அப்படின்னா எஃப்கே கைனெட்டிக் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் என்ன, மூவ் ஆச்சுன்னா ஆக்சலரேஷன் என்ன, இது ரெண்டையும் கால்குலேட் பண்ணோம். இப்போ நம்ம இதுக்கு என்ன கொடுக்குறோம் அப்படின்னா, ஒரு 6 நியூட்டன் தேர்ட் கேஸில் பார்த்தோம் இல்லையா, 6 நியூட்டன் கொடுத்தோம் இல்லையா, அந்த 6 நியூட்டன் கொடுக்குறேன். ஆனால் இன்க்ளைண்டாக கொடுக்குறேன், ஹரிசான்டலாக கொடுக்கல. இந்த இடத்துல 6 நியூட்டன் ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்குறோம். அது எப்படி கொடுக்குறோம் அப்படின்னா, ஹரிசான்டலேருந்து 30 degree ஆங்கிளில் கொடுக்குறோன்னு வச்சுக்கோம். இந்த மாதிரி கொடுத்து இழுக்கிறோம், புல்லிங் டைப்பு. இந்த மாதிரி இழுத்தோம்னா இது மூவ் ஆகுமா? மூவ் ஆகுனா அதோட கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன் எவ்வளோ இருக்கும், அதோட ஆக்சலரேஷன் என்ன இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு இதில் என்னென்ன ஃபோர்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். இதோட மாஸ்னால் டவுன்வேர்டு ஒரு வெயிட் ஆக்ட் பண்ணும். இந்த வெயிட் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? அதோட எம்ஜிக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகே, அது போக நமக்கு தெரியும் பெர்பெண்டிகுலராக மேலே ஒரு நார்மல் பிஹேவ் பண்ணும், சரிங்களா? இந்த ரெண்டு ஃபோர்ஸ் இருக்குது. இப்போ இந்த ஃபோர்ஸ் வந்து இதை ரிசால்வ் பண்ணி ஆகணும். இது நமக்கு ஹரிசான்டலாகவும் இல்லை வெர்டிகலாகவும் இல்லை, பர்டிகுலர் ஆங்கிளில் இருக்குது. அப்போ இதை ஹரிசான்டல் அண்ட் வெர்டிக்கல் காம்போனண்ட்டாக நம்ம ரிசால்வ் பண்ணணும். அப்போ ரிசால்வ் பண்ணால் இந்த ஃபோர்ஸோட ஹரிசான்டல் காம்போனண்ட்டு இப்படியும் வெர்டிக்கல் காம்போனண்ட் இப்படியும் பிகேவ் பண்ணுமா? அப்போ இந்த ஹரிசான்டல் காம்போனண்ட் நம்ம என்ன சொல்லுவோம்? இது ஒரு ஃபோர்ஸாக இருக்குது அப்படின்னா எஃப் காஸ் தீட்டா, இதை எஃப் சைன் தீட்டான்னு சொல்லுவோம். எஃப் காஸ் தீட்டாங்கிறது இங்கே எவ்வளவு? 6 தான் இதோட ஃபோர்ஸு. அப்போ 6 cos தீட்டாங்கிறது இதோட வேல்யூ. இது வந்து 6 sin தீட்டா. அப்போ இந்த நடுவில் உள்ள ஃபோர்ஸ் தான் இப்போ என்னவாயிருச்சு, அதோட ரெண்டு காம்போனண்ட்டாக பிரிஞ்சிருச்சு. காஸ் தீட்டாவாக காஸ் 30 degree எழுதிக்கிறேன், சைன் 30 degree எழுதிக்கிறேன், சரிங்களா? நடுவில் இருந்த ஒரு ஃபோர்ஸை ரெண்டு ஃபோர்ஸாக ரிசால்வ் பண்ணிட்டோம். ஏன்னா அது ஹரிசான்டலாகவும் இல்லை வெர்டிகலாகவும் இல்லை, பர்டிகுலர் ஆங்கிள் இருக்குது. அப்போ அதை ரிசால்வ் பண்ணி ஹரிசான்டல் காம்போனண்ட் வெர்டிகல் காம்போனண்ட்டாக பிரிச்சுக்கிட்டால் நமக்கு ப்ராப்ளம் பண்ணால் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். சரி, இப்போ நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா, நமக்கு ஃபார்முலா தெரியும் எஃப்கே ஈக்குவல் டு μk இன்ட்டு என். நார்மல் என்னங்கிறது தெரியாது, நார்மலாக டைரெக்டாக எம்ஜின்னு போட்டு முடியாது, ஏன்னா இங்கே அடிஷ்னலாக வெளியே இருந்து ஃபோர்ஸ் இருக்குது. ஃபோர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நார்மலோட வேல்யூ வந்து மாறும்.
ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பிளாக் வந்து இப்போ கீழையும் மேலேயும் மூவ் ஆகலை, ஹரிசாண்டலாக தான் மூவ் ஆக போகுது இல்லைங்களா. அப்போ கீழையும் மேலேயும் மூவ் ஆகலை, இதில் ஹைட் வைஸில் ஒரு டிரான்ஸ்மிஷன் இல்லை அப்படின்னா அதுக்கு என்ன காரணம், மேலே இருக்கக்கூடிய அப்வேர்டு ஃபோர்ஸு கீழே இருக்கக்கூடிய டவுன்வேர்டு ஃபோர்ஸ்னால ஈக்குவல் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம் இல்லையா. அப்படி ஈக்குவலாக இருக்கு இல்லை அப்படின்னா என்ன இருக்கும், ஒன்று மேலே பறக்கணும் இல்லை கீழே தரை உடைச்சிட்டு போகணும். இந்த ரெண்டுமே நடக்கலை அப்படின்னா இந்த ஒய் டைரெக்ஷனில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸஸ் வந்து காம்பன்சேட் ஆகிடுச்சு, பேலன்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அப்போ ஒய் டைரெக்ஷனில் அப்வேர்டு என்ன ஃபோர்ஸ் இருக்குது, ஒரு நார்மல் இருக்குது ப்ளஸ் 6 sin 30 degrees அப்படி ஒரு ஃபோர்ஸ் இருக்குது ரிசால்வ் பண்ணது. அது ஈக்குவல் டு எதுக்காக இருந்திருக்கணும், இந்த எம்ஜிக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும், வெயிட்டுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும், இருந்தால் தான் அது காம்பன்சேட் ஆகிருக்கும். அப்புறம் ஆப்ஜெக்ட்டு ஹரிசாண்டில் மட்டும் மூவ் ஆகும். ஸோ இதிலிருந்து நம்ம எண்ணுக்கு ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம், எம்ஜி மைனஸ் 6 sin 30 degrees. இதை சிம்பிளை பண்ணலாம், மாஸ் வந்து 2 கொடுத்தோம், ஜி வந்து 10 எடுத்துக்கலாம், மைனஸ் 6 into sin 30 வந்து 1/2, இதை கேன்சல் பண்ணால் 3 வரும், இது 20 ஆகும், 20 minus 3 17 newtons. அப்போ இந்த நார்மலுங்கிறது எவ்வளவு, 17 newtons. இதுவே போன கேஸில் என்ன சொல்லியிருப்போம், நம்ம ஹரிசாண்டலாக மட்டும் ஒரு ஃபோர்ஸ் கொடுத்துருந்தோம் அப்படின்னா அது எம்ஜிக்கு ஈக்குவலாக இருந்திருக்கும், எம்ஜி எவ்வளோ இருக்குது, 20 newtons, 20 newtonக்கு ஈக்குவலாக இருந்திருக்கும், இதில் 20 newtons இல்லை 17 newtons தான். இப்போ நார்மல் கால்குலேட் பண்ணிட்டோம், நார்மல் கால்குலேட் பண்ணிட்டா அடுத்து எஃப்கே கால்குலேட் பண்ணிடலாம். மியூ ஓகே 0.2 சொன்னோம், நார்மல் வந்து 17 சொன்னோம், ஸோ இது வந்து 3.4 வருமா. கைனெட்டிக் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸுங்கிறது 3.4 newtons. இப்போ இது 3.4 newtons இருக்குது அப்படின்னா திரும்ப நம்ம ஆசலேஷன் கால்குலேட் பண்ணலாம். ஆசலேஷன் கால்குலேட் பண்ண என்ன செய்கிறேன், இந்த பிளாக் இருந்திருக்கு, அப்போ ஆசலேஷனுங்கிறது ஆப்ஜெக்ட் இந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகுது ப்ளஸ் எக்ஸில், ப்ளஸ் எக்ஸில் மட்டும் என்ன ஃபோர்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். இதில் என்ன ஃபோர்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த பக்கம் 6 cos 30 ஒரு ஃபோர்ஸ் இருக்குது, ஆப்போசிட் டைரெக்ஷனில் நம்ம கால்குலேட் பண்ண 3.4 newtons எஃப்கே இருக்குது. லாஸ்ட் ப்ராப்ளம் பண்ண மாதிரி ஆசலேஷன் ஈக்குவல் டு எஃப் நெட்டு டிவைடட் பை மாஸு, எஃப் நெட்டுங்கிறது 6 cos 30, 6 cos 30 எவ்வளோ வரும், 6 into cos 30 √3/2 இல்லைங்களா, √3/2 இதை கட் பண்ணால் சரி தனியாக செஞ்சிருமா, 6 into √3/2 வரும், இதை கட் பண்ணால் 3 வரும், 3 √3 வரும், 3 √3 3 into 1.732 மல்டிப்ளை பண்ணால் 5.2 வரும், 6 cos 30 சிம்பிளை பண்ணால் 5.2 வரும், ஏ நெட்டுங்கிறது 5.2 minus 3.4, எது பெரிய ஃபோர்ஸோ அதில் கழிச்சிக்கும், பெரிய ஃபோர்ஸ் இந்த டைரெக்ஷனில் இருக்கனால தான் ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகும், ஒருவேளை எஃப்கே அதை விட அதிகமாக இருந்துச்சுன்னா ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிருக்காது. டிவைடட் பை மாஸு 2, இதை சப்ட்ராக்ட் பண்ணால் 1.8 வருமா, 1.8/2, ஏ ஈக்குவல் டு 0.9 meters per second square. போன டைப்பில் தேர்ட் கேஸ் பார்த்தோம், தேர்ட் கேஸில் வந்து ஃபோர்ஸ் வந்து 6 newtons செட் பண்ணிக்கிட்டு, ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் 6 newtons செட் பண்ணி அதில் நம்ம ஆசலேஷன் கால்குலேட் பண்ணோம், அதில் 1 meter per second square ஆன்சர் வந்துச்சு. ஆனால் இந்த ஃபோர்ஸ் வந்து இன்க்ளைண்டாக 30 degrees எடுத்தனால நார்மலும் குறைஞ்சிருச்சு, 20 இருக்க வேண்டிய இடத்துல நார்மலும் 17 தான் இருக்குது, அதோட ஆசலரேஷனும் இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகுது, 0.9 meters per second square போகுது. இது வந்து புல்லிங் டைப்பு, புஷிங் டைப் ஒன்று இருக்குது அதை டிஸ்கஸ் பண்ணலாம். டைப் 3 புஷ், அதே ப்ராப்ளம் அதே டேட்டா எடுத்துக்கிறேன், ஆனால் இப்போ இதை புஷ் பண்ணுறோம், இந்த டைரெக்ஷனில் ஃபோர்ஸு 6 newtons கொடுக்குறேன், மீதி எல்லாம் சேம் வச்சுக்கலாம், 0.2 எம் ஈக்குவல் டு 2 kg, ஜி வந்து 10 meters per second square, வேறு என்ன டேட்டா வேணும் அவ்வளோதானா. ஸோ எஃப்கே கால்குலேட் பண்ணணும், ஏ கால்குலேட் பண்ணணும். இந்த டைரெக்ஷனில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸு இப்படி இருக்க ஒரு வெக்டார், அந்த ஃபோர்ஸை நம்ம ரிசால்வ் பண்ணால் எப்படி ரிசால்வ் பண்ணோம், இப்படியும் இப்படியும் ரிசால்வ் பண்ணோம் இல்லையா, இந்த ரெண்டு டைரெக்ஷனில் ரிசால்வ் பண்ணோம். அப்போ இது ஹரிசாண்டில் அது மேக் பண்ணக்கூடிய இதை வந்து எஃப் காஸ்தீட்டானும் இதை வந்து எஃப் சைன் தீட்டானும் எடுத்துக்குவோம். இப்போ இதை ரெண்டு அப்படியே நான் பண்ணுறேன் பாருங்கள், இந்த டேரக்ஷனில் இந்த 6 cos 6n ஃபோர்ஸ் வந்து என்ன ஆகும், அதோடய ஹரிசாண்டல் காம்போனெண்ட்டு இந்த டைரெக்ஷனில்
சிக்ஸ் காஸ் தீட்டாவாகும். அதோட வெர்டிக்கல் வந்து இந்த டைரெக்ஷனில் சிக்ஸ் சைன் தீட்டாகும் இல்லையா. இந்த டைரக்ஷன் ஒரு ஃபோர்ஸ் இருக்குது, இதை ரிசால்வ் பண்ணால் எப்படி தான் ரிசால்வ் பண்ணுவோம், இந்த மாதிரி ரிசால்வ் பண்ணிப்போம். இது காஸ் காம்போனெண்ட்டு, இது வந்து சைன் காம்போனெண்ட்டு. இது போக இதோட மாஸில் இங்கே என்ன இருக்குது, டவுன்வேர்டு வெயிட்டு எம்ஜி இருக்குது. அப்வேர்டில் வந்து என்ன இருக்கும், நார்மல் இருக்கும். இதெல்லாம் எதுக்கு எழுதுகிறோம் அப்படின்னா, எஃப்கே கால்குலேட் பண்ணால் மியூகே இன்ட்டு என்ன இருக்குது, அப்போ நார்மல் என்னங்கிறது தெரியணும். சரி, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வெர்டிக்கல் டைரக்ஷனில் ஆட் பண்ணக்கூடிய எல்லா ஃபோர்ஸும் காம்பன்சேட் ஆகியிருந்தால் தான் வெர்டிக்கலில் ஒரு மோஷனே இருக்காது. இந்த ஆப்ஜெக்ட்டு எய்தர் மூவ் ஆகும் இல்லை மூவ் ஆகாமல் போகும். மூவ் ஆச்சுன்னா ஹரிசான்டில் மட்டும்தான் மூவ் ஆக போகுது. அப்போ இது வந்து பேலன்ஸ் ஆகிருக்கு. அப்போ நார்மல் எதுக்கு ஈக்குவலாக இருக்குது, இந்த ரெண்டு ஃபோர்ஸ் டவுன்வர்ட் கூட ரெண்டு ஃபோர்ஸ் என்ன இருக்குது, சிக்ஸ் சைன் தீட்டா ப்ளஸ் எம்ஜி. போன ப்ராப்ளம்ல பார்த்தீங்கன்னா நார்மல் ப்ளஸ் சிக்ஸ் சைன் தீட்டா ஈக்குவல் டு எம்ஜியாக இருக்கும். இது வந்து எப்படி வந்திருக்குன்னா எம்ஜி மைனஸ் சிக்ஸ் சைன் தீட்டான்னு இருக்கும் போன ப்ராப்ளத்தில். ஏன் அப்படின்னா அது வந்து ஒரு புல்லிங் டைப்பு, இந்த டைரெக்ஷன் எடுத்துருப்போம் வெக்டார், வெக்டார் இந்த டைரெக்ஷன் எடுத்திருப்போம். இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் வெக்டார் வந்து இந்த டைரெக்ஷன் எடுத்திருக்கோம், அது தகுந்த மாதிரி அதோடய காம்போனெண்ட் மாறுது. ரெண்டையும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கம்பேர் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஸோ சிக்ஸ் இன்ட்டு ஒன் பை டூ மைனஸ் வெயிட் எவ்வளோ, டுவெண்ட்டி வருமா, ஏ மைனஸ் ப்ளஸ், இது வந்து த்ரீ, இது டுவெண்ட்டி த்ரீ நியூட்டன் வரும். ஸோ டுவெண்ட்டி த்ரீ நியூட்டனுங்கிறது நார்மல் வேல்யூ. இப்போ நம்ம எஃப்கே கால்குலேட் பண்ணலாம், மியூ கே இன்ட்டு என்னு, மியூ கே நம்ம பாயிண்ட் டூ எழுதியிருக்கோம், இன்ட்டு என் வந்து டுவெண்ட்டி த்ரீ. சிம்பிளிஃபை பண்ணால் ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் நியூட்டன் வரும். இதுதான் கைனட்டிக் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸு. இதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஆக்சலரேஷன். இப்போ பிளாக் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஹரிசான்டல் டைரெக்ஷன் உள்ளது மட்டும் பார்க்கணும், பிளாக் இப்படி இருக்குது. இந்த டைரெக்ஷனில் சிக்ஸ் காஸ் தீட்டா இருக்குது, சிக்ஸ் காஸ் தேர்ட்டி டிகிரி. போன ப்ராப்ளத்தில் பண்ணோம் ஃபைவ் பாயிண்ட் டூன்னு வந்துச்சு, காசோட வேல்யூ ரூட் த்ரீ பை டூ போட்டு சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் டூ நியூட்டன் வரும். இந்த டைரெக்ஷனில் என்ன இருக்குது, ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் நியூட்டன் ஒரு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்குது. அப்போ ஏ ஈக்குவல் டு எஃப் நெட் பை எம், ஃபைவ் பாயிண்ட் டூ மைனஸ் ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் பை டூ, இது வந்து பாயிண்ட் சிக்ஸா, பாயிண்ட் சிக்ஸ் பை டூன்னா பாயிண்ட் த்ரீ மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் அப்படிங்கிற ஆக்சலரேஷனில் ப்ளஸ் எக்ஸ் டைரக்ஷனில் ஆப்ஜெக்ட் மூவ் ஆகும். இப்போ நம்ம பார்த்த இந்த மூணு டைப் உள்ள இருந்தால் நமக்கு திரும்ப திரும்ப ப்ராப்ளம்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இது போக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ் எந்த கொஸ்டின் கேட்கலாம் அப்படிங்கிறனால இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு வெஜ் டைப்பில் ஒரு இன்க்ளைன் பிளேன் எடுத்துக்கலாம். இந்த பிளேனில் ஒரு பிளாக் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் வரையும், இந்த பிளேன் வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்லைடிங் ஆங்கிள் இருக்க வரையும் இந்த பிளாக் வந்து தன்னால் ஸ்லிப் ஆகாது, சறுக்கிட்டு வந்து கீழே விழுகாது. ஒரு ஆங்கிள் ஒரு செர்டைன் ரேஞ்சுக்கு மேலே ஏற்றினதுக்கப்புறம் கண்டிப்பாக அது ஸ்லிப்பாக ஆரம்பிக்கும் இல்லையா. அந்த ஆங்கிள் எந்த ஆங்கிளில் அது ஸ்டார்ட் டு ஸ்லிப், அதுதான் ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ். இல்லை எந்த ஆங்கிள் வரையும் அது ஸ்லிப் ஆகாமல் இருக்கும், ஜஸ்ட் அதோட கொஞ்சம் கூடனா ஸ்லிப் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த ஆங்கிளை தான் நம்ம ஆல்ஃபான்னு சொல்கிறோம். சில இடத்துல தீட்டா சொல்லியிருப்பாங்க, தீட்டாவோ ஆல்ஃபா, புக்கில் தீட்டா இருந்தால் தீட்டாவை எடுத்துக்கோங்க, ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ். ஓகே, இது ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு என்னென்னலாம் இதில் ஃபோர்ஸ் காம்போனன்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிற பார்க்கணும். இதோட மாஸ்னால் டவுன்வேர்டு கண்டிப்பாக என்ன இருக்கும், ஒரு எம்ஜி. எம்ஜி வந்து எப்பயுமே பர்பெண்டிகுலர் டவுன் தான் ஆக்ட் பண்ணும், டுவர்ட்ஸ் டவுன் தான். நார்மல் இருக்கும், நார்மல் வந்து எம்ஜிக்கு ஆப்போசிட்டாக போட்டக்கூடாது. நார்மல் அப்படி இருக்காது, நார்மலுங்கிற எதுக்கு நார்மல், பெர்பெண்டிகுலர்னு இருப்போம். நார்மல்னால் பெர்பெண்டிகுலர், எதுக்கு பெர்பெண்டிகுலர், ஃப்ளோருக்கு பெர்பெண்டிகுலர். ஸோ இதுக்கும் ஃப்ளோருக்கும் உள்ள ஆங்கிள் பார்த்தீங்கன்னா அது நைன்டி டிகிரி இருக்கணும், அந்த டைரெக்ஷனில் நார்மல் ஆக்ட் பண்ணும். ஓகே, இப்போ இந்த எம்ஜியை வந்து நான் வந்து அதோட காம்போனண்ட்டாக ரிசால்வ் பண்ணுறேன் சரிங்களா. இதோட ஹரிசானல் காம்போனண்ட் எப்படி இருக்கும், இந்த டைரெக்ஷன்லேருந்து எடுத்தோம்னா இது தீட்டான்னு எடுத்தோம்னா இது வந்து எம்ஜி காஸ் தீட்டா இப்படி இருக்கும், இந்த டைரெக்ஷன்லேருந்து எம்ஜி சைன் தீட்டா இருக்கும். இது தீட்டா இருந்துச்சுன்னா இதுவும் தீட்டா இருக்கும். நினச்சி பாருங்கள், ஃபஸ்ட்டு இப்படி ஃப்ளோர் இருக்குது, அப்போ இங்கே எந்த ஆங்கிளும் இல்லை. நம்ம ரைஸ் பண்ண ரைஸ் பண்ண ஃப்ளோர் இப்படி ரைஸ் ஆகுது, ரைஸ் ஆக ரைஸ் ஆக இந்த டைரெக்ஷனில் தான் ஆங்கிள் ரைஸ் ஆகிட்டே இருக்குது, காசில் தான் ஆங்கிள் ரைஸ் ஆகிட்டே இருக்குது. இந்த தீட்டா என்ன ரேட்டில் ரைஸ் ஆகுதோ அதே தேட்டில், இன்னும் கொஞ்சம் அதிகமாகிட்டோம் அப்படின்னா இந்த ஆங்கிளும் இன்னும் கொஞ்சம் அதிகமாகிட்டே இருக்கும். இந்த ரெண்டுமே ஈக்குவல் தீட்டா. இப்போ இந்த எம்ஜி தான் என்ன ஆயிடுச்சு, ரெண்டு ஃபோர்ஸ் காம்போனண்ட்டாக பிரிஞ்சிருச்சு, ஒன்று எம்ஜி காஸ் தீட்டா, இன்னொன்று எம்ஜி சைன் தீட்டா. இப்போ இந்த இருக்கக்கூடிய ஃபோர்ஸில் வச்சுக்கிட்டு நம்ம ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ் என்ன இருக்குன்னு பார்த்தலாம்.
இப்போ என்ன கண்டிஷனில் இது விழுக ஆரம்பிக்கும், சறுக்கிட்டு வர ஆரம்பிக்கும், ஸ்லிப்பாக ஆரம்பிக்கும் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் வரையும் அப்படியே இருக்கும், அதோடய ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸு இதை பிடிச்சு வச்சுருக்கும். இன்னும் கூட்ட கூட்ட என்ன ஆகும், இதோட வெயிட்னால எம்ஜி சைன் தீட்டோட வெயிட் காம்போனன்ட்டு டுவர்ட்ஸ் டவுன் ஆக்ட் பண்ணுது, இந்த வெயிட் காம்போனன்ட்னால இதை சறுக ஆரம்பிக்கும். அப்போ இந்த வெயிட் எப்போ அதோடய ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸை விட அதிகமாகுதோ அப்போ இது சறுக ஆரம்பிச்சிடும். அப்போ நான் என்ன சொல்கிறேன், இதோட வெயிட்டுங்கக்கூடிய எம்ஜி சைன் தீட்டா எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும், அதோட கைனெட்டிக் ஃப்ரிக்ஷனுக்கு ஈக்குவலாக இருக்கணும். கைனெட்டிக் ஃப்ரிக்ஷனுக்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இது அப்படியே இருக்கும், ஸ்டேஷனரியாக இருக்கும். கைனெட்டிக் ஃப்ரிக்ஷனை விட கொஞ்சம் அதிகமாகும் போது இது சறுக்கி வர ஆரம்பிக்கும். கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன் ஆர் அது ரெஸ்டில் இருக்கும் போது ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், ஸ்டாட்டிக் நியூச்சுவல். ஸோ எம்ஜி சைன் தீட்டா வந்து மியூஎஸ் என்ன, இந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனுக்கு ஈக்குவலாக இருக்க வரையும் ரெண்டுமே பேலன்ஸ்டாக இருக்கும். கொஞ்சம் அதிகமாகிடுச்சுன்னா, எப்போ ஜஸ்ட் கிரேட்டர் தானே இருக்குதோ அப்போ விழுக ஆரம்பிக்குது. அப்போ எம்ஜி சைன் தீட்டா வச்சுக்கிட்டு இது மியூஎஸ் நார்மல் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குது, ரெண்டே ஃபோர்ஸ் தான், அப்வர்ட் இருக்கக்கூடியது நார்மல், டவுன்வர்ட் இருக்கக்கூடிய எம்ஜி காஸ் தீட்டா. அப்போ எம்ஜி காஸ் தீட்டா நார்மலுக்கு ஈக்குவலாக இருக்கும், எம்ஜி காஸ் தீட்டா ஆர்எல்ஸ் மியூஎஸ்க்கு ரீஅரேஞ்ச் பண்ணால் எப்படி வரும், எம்ஜி சைன் தீட்டா பை எம்ஜி காஸ் தீட்டான்னு வரும். எம்ஜி எம்ஜி கட் ஆயிடுச்சுன்னா டேன் தீட்டான்னு வரும். தீட்டா ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் மியூஎஸ். இந்த தீட்டா ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் மியூஎஸ்ங்கிறத என்னது, ஆங்கிள் ஆஃப் ரெப்போஸ் ஆர் ஆங்கிள் ஆஃப் ஸ்லிப்பிங்னு சொல்லிக்கலாம். கேட்டாங்கன்னா இந்த ஆங்கிள் மட்டும் வச்சு நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகே, இதுதான் ஃப்ரிக்ஷன் பற்றி எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுற நீட்டுக்கு தேவையான எல்லாமே. ரீசெண்ட் இயர்ஸில் கேட்கக்கூடிய கொஸ்டினை எடுத்து சால்வ் பண்ணிங்கன்னா இதை இன்னும் நீங்கள் பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவீங்க. அடுத்த வீடியோவில் இன்னொரு டாபிக் டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.